கிராமத்து கோவில்கள், கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசொல்லை சேனலை தொடர்ந்து பாருங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசொல்லை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். குரு எதற்கு என்பதை பற்றிய ஒரு பதிவினை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். துறவி ஒருவர் குடில் ஒன்று அமைத்து பல சீடர்களுக்கு ஞான உபதேசம் செய்து வந்தார். சாஸ்திரங்களை நன்றாக கற்றிருந்த அந்த குருவால் வாழ்க்கை தத்துவங்களை புரிந்து கொண்ட சீடர்கள் ஆன்மீக பாதையில் சென்றனர். அந்த துறவியிடம் ஒரு சீடனுக்கு பிடிப்பில்லாமல் போனது. சாஸ்திரங்களை படித்து அதில் இருப்பதைத்தானே குரு நமக்கு கற்றுத்தருகிறார், சாஸ்திரங்களை படித்து நாமே அதை கற்றுக்கொள்ளலாமே, இடையில் குரு எதற்கு என்ற எண்ணம் அந்த சீடனுக்கு தோன்றியது. அவனது எண்ணத்தை மறுநாளே செயல்படுத்தினான். குருகுலத்தை விட்டு வெளியேறிவிட்டான். தனியாக குடில் அமைத்து சாஸ்திர நூல்களை படிக்கத் தொடங்கினான். பசிக்கும் போது துறவிகளைப் போலவே கிராமத்திற்குள் சென்று யாசகம் பெற்று உணவு உண்பான். ஒரு நாள் சீடன் சாஸ்திர நூல் ஒன்றை படித்து கொண்டிருந்தான். அந்த நூலில் எச்சில் பரிசுத்தம், பாந்தி பண்ணினது பரிசுத்தம், இறந்தவன் போர்வை பரிசுத்தம் என்ற வாசகங்கள் இருந்தது. அதை அப்படியே மனதில் பதிய வைத்து கொண்டான். ஒரு நாள் அவன் யாசகம் பெறுவதற்காக கிராமத்திற்குள் சென்றான். அப்போது அங்கு ஒரு வீட்டில் சுப நிகழ்ச்சி ஒன்று நடந்து கொண்டிருந்தது. நிகழ்ச்சிக்கு வந்தவர்களுக்கு உணவு விருந்து அளிக்கப்பட்டது. உணவு சாப்பிட்ட அனைவரும் எச்சில் இலைகளை கொண்டு குப்பை தொட்டியில் வீசி எறிந்து விட்டு போனார்கள். இதை கண்ட சீடன் கோபமுற்றான். சாஸ்திரம் தெரியாத முட்டாள்கள் என்று மனதுக்குள் திட்டியபடியே ஓடோடி சென்று குப்பையில் கிடந்த எச்சில் இலைகளை கையில் எடுக்க முற்பட்டான். அப்போது அவனை ஒரு பெரியவர் தடுத்து நிறுத்தினார். ஏனப்பா, பார்ப்பதற்கு ஒரு தவசி போல இருக்கிறாய், நீ போய் எச்சில் இலைகளை எடுக்க முயற்சிக்கிறாயே என்று விசாரித்தார். உங்களுக்கு சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்று தெரியாது, அதனால் தான் என்னை தடுக்கிறீர்கள். எச்சில் பரிசுத்தம் என்று சாஸ்திரம் சொல்கிறது தெரியுமா என்று தனக்கு எல்லாம் தெரிந்தது போல கூறினான் சீடன். முதியவர் குழம்பி போனார். அதன் பிறகு அவனிடம் முழுமையாக விசாரித்த போது தான் தெரிந்தது. அப்போது சாஸ்திரத்தில் தான் படித்த வார்த்தைகளை அவன் தெரிவித்தான். இப்போது அந்த முதியவருக்கு புரிந்துவிட்டது, இவன் ஒரு அரைகுறை என்று. சீடன் படித்த வாக்கியங்களுக்கான முழு அர்த்தத்தையும் அவனுக்கு எடுத்து சொன்னார் அந்த பெரியவர். எச்சில் பரிசுத்தம் என்பது நீ நினைப்பது போன்று இல்லை. கன்று வாய் வைத்து பால் குடித்த பிறகே பசுவின் மடியில் பால் கறப்பார்கள். ஆனாலும் கூட அந்த பால் பரிசுத்தமானது. அதைத்தான் இறைவனுக்கு பாலாபிஷேகம் செய்வதற்கு பயன்படுத்துவார்கள். அதனால்தான் எச்சில் பரிசுத்தம் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று விளக்கினார். சீடனின் மனதில் பெரிய குழப்பம். அப்படியானால் வாந்தி பண்ணினது பரிசுத்தம், இறந்தவன் போர்வை பரிசுத்தம் என்பதற்கு என்ன பொருள் என்று வினவினான். முதியவர் புன்னைத்து கொண்டே அவனுக்கு பதிலளித்தார். தேனீக்களின் வாயிலிருந்து சுரக்கும் தேனைத்தான் அப்படி வைத்திருக்கிறார்கள். கடவுளுக்கு தேனை கொண்டும் அபிஷேகம் செய்வார்கள், அதனால்தான் அப்படி கூறப்பட்டிருக்கிறது. பட்டுப்பூச்சிகள் இறந்ததும் அதிலிருந்து பட்டு நூலை பிரித்தெடுத்து ஆடை தயாரிப்பார்கள். அந்த பட்டாடைகளையும் பரிசுத்தமாக கருதி இறைவனுக்கு சாத்தி வழிபடுகிறோம். அதையே இறந்தவன் போர்வை பரிசுத்தம் என சொல்லியிருக்கிறார்கள் என்று விளக்கம் கொடுத்தார். சீடனுக்கு சாஸ்திரத்தில் கூறி இருந்ததன் அர்த்தம் இப்போதுதான் முழுமையாக புரிந்தது. ஆகவே அவன் குருவை தேடிச் சென்றான். குரு எதற்கு என்பது மிக தெளிவாக அவனுக்கு புரிந்தது. நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.